கிழக்கு மாகாண விவசாய கால்நடை மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களான கௌரவ பாராளுமன்ற இந்த வருடத்திற்கான முதலாவது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக அதிலும் இந்த மண்ணின் கௌனதி பிரதேசத்தினுடைய ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இதுதான் முதல் தடவை எனக்கும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதே போன்று கடந்த காலங்களில் இந்த பிரதேச அபிவிருத்தியிலே பிரதேச செயலாளர் திணைக்களங்களின் தலைவர்கள் தங்களால் முழு பங்களிப்பை வழங்கியதனூடாக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை முழுமையாக செலவு செய்து பிரதேசத்தினுடைய முக்கிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், ஆட்சி மாற்றத்தின் பின்னர் கடந்த ஆண்டிலே எங்களால் அதிகமான அபிவிருத்தி பணிகளை செய்ய முடியவில்லை. இந்த ஆண்டிலிருந்து இப்பிரதேசங்களுடைய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமேதர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் திட்டமிட்டு அந்த அடிப்படையிலே பல்வேறுபட்ட துறைகளினூடாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்கின்ற பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கும். அந்த வகையிலே இந்த பிரதேச செயலகமும் யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஒன்று. நமது மாவட்டத்தில் இருக்கின்ற மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேச செயலகங்களும் இந்த மண்முனையின் மேற்கு பௌனதி பிரதேச செயலகமும் ஒன்றாகும். ஆக அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்தினுடைய தேவைகளை அடையாளம் கண்டு அவற்றை முடியுமான வரையில் இங்கிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண அமைச்சர், கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவற்றை முடியுமான வரை தீர்த்து வைக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்நாள் இந்த பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் இணைத்தலைவர்கள் அடிப்படையில் என்னுடைய முழு பங்களிப்பையும் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு நான் தரவிருக்கின்றோம் ஆயத்தமாக என்று கூறி கடந்த காலங்களில் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பை போன்று எதிர்காலத்திலும் இந்த பிரதேசத்தினுடைய முன்னேற்றத்துக்காக தங்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டது போன்று யுத்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேச செயலக பிரிவு என்பதில் பௌனதீவு பிரதேச செயலக பிரிவும் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. யுத்த காலத்திலும் சரி, யுத்தம் ஓய்ந்து விட்டதன் பின்னரும் சரி, இன்னும் அபிவிருத்தி சார்ந்த பணிகள் முழு அளவில் இங்கு எடுக்கப்படாத நிலையில் அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் ஒரு பாரிய இடைவெளி காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வலய கல்வி வலய ரீதியாக சொல்லப்போனால் கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களை உட்கொண்ட ஒரு வலயமாக இது காணப்படுகின்றது. இதன் காரணமாக அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்றும் குறிப்பிடப்பட்டபடியால் அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் நெடுங்காலமாக ஒரு விதத்தில் ஒரு புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாக இது காணப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஒரு நல்லாட்சி வந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பிரதேச செயலக பிரிவாக இது அமைந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் இங்கு வந்திருக்கின்றார். இந்த பகுதிகளில் இன்னும் அபிவிருத்தி அடையாத இடைவெளிகள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த இடைவெளிகள் எல்லாம் நிவர்த்தி செய்து அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் எல்லா பிரதேசங்களும் ஒரு சமமாக சமத்துவமாக பேணக்கூடிய விதத்தில் அபிவிருத்திகளை முன்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த விடயத்தில் எங்களுடைய அமைச்சர் அவர்களது பூரணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதேவேளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்களது ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே உங்களுடைய ஒத்துழைப்போடு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட இடர்கள் அல்லது இடர்பாடுகள் காரணமாக இருந்த இடைவெளிகள் எல்லாம் நிரப்பி நாங்கள் இந்த அபிவிருத்தியை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாட்டுடன் இருக்கின்றோம். அதேவேளை நாங்கள் கூட்டங்களை நடாத்துகின்ற போது சுமூகமான முறையில் இந்த கூட்டங்கள் நிகழ்ந்து முடியக்கூடிய விதத்தில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரும்
प्रार्थने आकपूर्व अमेर पाठशाल நீங்க பிளான் பண்ணி அட்லீஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் 16 17 18 இந்த 3 வருஷத்துக்குள்ள நாங்க மற்ற வலயங்களோட போட்டி போற அளவுக்கு என்னோட வலயம் முன்னேறணும் நீங்க பிளான் காரிக்கோம் அந்த பிளான்ல என்ன செய்யப்படணும்னு சொன்னா அத நாங்க கவர்மெண்ட் மார்க் கவர்மெண்ட் மாஹல்ல நாங்க கொண்டு சேர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி ஒரு ப்ரோகிராம் நீங்க தாரீங்க என்ன மாதிரி செய்யலாம் இந்த ஸ்கூல் மிச்சம் மோசமா இருக்குது என்ன ஷார்ட்டேஜ் இருக்குன்ற விஷயங்களை நீங்க சொல்லீங்கன்னு சொன்னா நான் சப்போர்ட் பண்ண முடியாது சரிதா சொல்லுங்க சார் வருடாந்த ஆசிரியர் மாற்றம் பலயங்களுக்கு இடையிலானது கடந்த வருடங்களில் குறையாக நடந்ததால் இந்த வருடம் எங்களுக்கு எங்களோட வலயத்திலிருந்து 10 வருட சேவை மூப்ப ஆசிரியர்களையும் நிபந்தனை அடிப்படையில் இடமாற்றம் பெற்ற ஆசிரியர்களையும் மீண்டும் அவரவர் கட்டடங்களுக்கு இடமாற்றியிருக்கின்றார்கள் 69 ஆசிரியர்கள் அதற்காக இனிய மலையங்கள் கஷ்டப்பிரதேசம் செய்யாத ஆசிரியர்களாக எங்களுக்கு 52 ஆசிரியர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் ஏனைய ஆசிரியர்கள் புதிய நியமனத்தின் போது வழங்கப்படுவதாக மாநில கல்வித்துறைகளை உறுதிமொழி கூறியுள்ளது அந்த 52 ஆசிரியர்கள் எங்களுடைய கடமையேற்றவர்கள் 13 பேர் மாத்திரம் ஏனையவர் இதுவரை கடமையேற்கவில்லை இதற்கு காரணம் இவர்கள் அப்பீல் பண்ணலாம் என்கின்ற ஒரு செய்தியை மாநில கல்வித்துறைகளை வெளியிட காரணத்தினால் அனைவரும் அதே பாடசாலையில் தங்கியிருக்கொண்டு அவருடைய மேற்கூறிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் சமூகத்தில் இருக்கின்ற பல அமைப்புகளும் பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணி தான் போட அவசரம் இல்லை அங்க இருந்து மாகாண சபையிலும் வருவது ரிலீப்போ வச்சுட்டா அவர் போனோடனே புதிய பிரின்சிபல் டியூட்டியை பாரம் கொடுக்க இவர் ஜெட்டிக்கோ பிரின்சிபலுக்கோ அதை ஹோல்ட் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை ஆனா பொதுவாக ஆரம்ப காலத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று ரிலீஸ் பண்றது ஒரு இஷ்யூ இப்ப அது அந்த ரிலீஸ் பண்ற இஷ்யூ இப்ப ப்ரொவின்சியல் கவுன்சில்ல நடைமுறையில இல்லை இது இங்க என்ன இன்னும் வேற ஸ்கூல் வரை நான் போன கூட்டங்கள்ல இந்த பிரச்சனை வந்து ரைஸ் பண்ண நேரம் வந்துச்சு இப்ப மாகாண சபையில என்ன அவங்க சொன்னாங்க அது ட்ரான்ஸ்ஃபர் தான் போக வேண்டியதுதான் அது அவர் பிரின்சிபல் அதிகாரம் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் செக்ரட்டரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணறாங்க இப்படி பிரின்சிபல் வச்சிருக்கிறாரு அந்த ரெண்டு படுத்துட்டு இல்ல ஆவே நீங்க இந்த பொதுவா என்ன ஒரு ப்ரொவின்சியல் கவுன்சில் பண்ணப்பட்ட விஷயம் இந்த இந்த ஜோன்ல இருந்து என்ன மற்ற ஜோன்ல டீச்சர் ஷார்ட்டேஜ் இல்ல உத்தரவு அப்படிதான் இருந்தாலும் அங்க உள்ள வந்து எப்படியும் வசதி உள்ள எப்படியோ கொடுத்து அவங்க படிச்சு கொடுவாங்க இந்த ஜோன்ல ஸ்கூல்ல படிக்கிற படி மட்டும்தான் இதுக்கும் குறைவு அந்த டியூஷன் போறது அல்லது வழிய செலவழிச்சு ஆகவே ப்ரோஜெக்ட் மினிஸ்டர் நீங்களும் ப்ரோஜெக்ட் மாஸ்டர் மெம்பர்ஸும் எங்களோட கல்வி அமைச்சரோட கொடுத்து போட்டு பழைய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காரு அப்ப அவங்களுக்கு வந்து அப்பீல் போட்டு கூடி எல்லாருக்கும் பழைய ஸ்கூல்ல கொடுக்காது அப்ப அவர் அப்பீல் போட்டு கூடி அவர் சொன்னார் டிசிஷன் எடுத்த உடனே சிலாக்கள் வந்து எலிஜிபிள் இல்லாதாக்களும் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படியானாக்களும் திருப்பி அனுப்புறேன் நேற்று கட்டிடத்துல சொன்னவர் ஆனா இந்த அளவுக்கு அது உங்களுக்கு நீங்க 39 டீச்சர்ஸ் வர வேண்டி இருக்குது 13 டீச்சர்ஸ் தான் வந்திருக்கோம் 52 ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறையா இருக்கு பற்றாக்குறை தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள கல்வி என்ற பொறுப்பு வந்திருக்கு இதுக்கு முதல்லாம் இதே மாதிரியான பலவேறு விதமான டிரான்ஸ்பர்கள் அவர்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது நாங்கள் எந்த விதமான ஒரு போராட்டத்திலையும் இது சம்பந்தமாக எடுப்பதில்லை என்ற எடுக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது இருக்கவில்லை அவை 2015 ஜனவரிக்கு பிறகு நடந்த ஒரு மாற்றம் தான் நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் கலைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறோம் இப்போ இந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு எங்களுடைய கல்வி அமைச்சர் இதை நடைமுறைக்கு வருகின்ற எடுக்கப்பட்ட பொழுது பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது ஏற்கனவே ஒவ்வொரு வலைய ஒவ்வொரு வலைய கல்வி அதிகாரிகளும் ஒவ்வொரு விதமான கோணங்கள்ல நடந்திருக்கிறார்கள் அங்க அமைச்சு இந்த தீர்மானங்களை எடுக்கிறதுக்கான தகவல்கள் அடிப்படை தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு
வலிய கல்வி பணிமனையிலே இருந்துதான் போக வேண்டும். வலிய கல்வி பணிமனையிலே இருக்கின்ற விடைகள் எல்லாம் அங்கு அமைச்சருக்கு கடுமையான விமர்சனங்களை உண்டாக்குகின்றது. நாங்கள் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சரோடு சேர்ந்து கண்டுகொண்ட அந்த முடிவின்படி பார்க்க போனால், சில வலய கல்வி அலுவலகங்களிலே இருந்து கொடுக்கின்ற தகவல்கள்ல வலய கல்வி அதிகாரிகளுடைய அபிமானத்துக்குரிய ஆசிரியர் குழாம் என்று குழாம் ஒன்று இருக்கிறது. அந்த குழாத்தை இதுவரையில் அசைக்க முடியாமல் ஒரு நிலைமை இருந்தது. அவர்களை இப்பொழுது அசைப்பதற்காக இருக்கின்ற சில நிகழ்ச்சிகளும் கூட ஒவ்வொரு விதமாக வெளிப்படையாக சொல்றேன், சில வேளையில் நாங்கள் திட்டங்களை போட்டுக்கொண்டு சரியாக செய்கின்ற நேரத்திலேயும் கூட முதலமைச்சரிடம் செல்லுகிறார். முதலமைச்சருக்கு ஒரு சில அதிகாரங்கள் உண்டு. முதலமைச்சரும் சில நடைமுறைகளை செய்கின்றார், அதை மாகாண கல்வி பணிப்பாளர் நடைமுறைப்படுத்துகின்றார். எங்களுடைய அமைச்சர் கிரெக்சி என்று சொல்வாங்கள், மரியாதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை அவர் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறார். இந்த அடிப்படையிலே தான் இந்த ஆசிரிய இடமாற்றங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அதையும் விட இந்த வருடாந்த இடமாற்றம் என்பது வழக்கமாக முந்தின ஆண்டே நடைபெற்றுவிடும். முந்தின ஆண்டு நடைபெற்று விட்டால் அந்த குறிப்பிட்ட இடைக்காலத்திலே பாடசாலை விடுமுறை காலத்திலே அதற்கான மேன்முறையீடுகளை பரிசீலனை செய்கின்ற விடயங்கள் எல்லாம் நடைபெற்று பாடசாலை தொடங்குகின்ற நேரம் இந்த சிக்கல் எல்லாம் முடிந்து ஆசிரியர்கள் அந்த நிறுவனத்துக்கு வந்து விடுவார்கள். இப்பொழுதும் அந்த நிலைமை நடைபெற்றது. ஆனால் பல்வேறு முறையீடுகள் காரணமாக ஆளுநருக்கு அந்த விடயம் போய் ஆளுநர் அந்த வருடாந்த இடமாற்றத்தை நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் அதை செய்ய ஆக வேண்டும் என்பதனால் இப்பொழுதும் அது செய்யப்பட்டிருக்கிறது. செய்யப்பட்டதுனால்தான் இப்ப இந்த ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்ற ஆசிரியர் அங்கே இருப்பதும் மற்றவர்கள் போகாமல் இருப்பதும் ஆகிய பிரச்சனை. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னகர்த்தி பார்ப்போம் என்றால், இது கற்குடா கல்வி வலையத்துக்கு அவர் வருகிறார். நேரடியாக இந்த விடயத்தை காணுங்கள். எங்களுக்கு ஒரு விடயம் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இங்கிருந்து போகின்ற தகவல்களில் ஏற்பட்ட பிழை அதிகமான பிள்ளைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் நண்பர் சத்யநாதன் கொண்டவர்களை சொல்லவில்லை, அவரெல்லாம் மிகவும் கடுமையாக நன்றாக நடந்து கொண்டவர், அவருக்கு என்று ஒரு வட்டம் இல்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வலய கல்வி படிப்பாளர்களுக்கு ஒரு வட்டம் இருக்கிறது. இந்த வட்டம் அதிகமாக கல்வி பிரச்சனையை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் கூடிய வரையில் இதனை சரி செய்ய முயற்சி. ஆகவே அதில் முடிவெடுக்க நீங்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து தவறுதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. துரிதப்படுத்தி நிதி ஒதுக்கி கொடுத்தா டிசம்பர் 30 அமைச்சு கணிசமான நிதியை தரலாம். அந்த கதை முடிக்கிறோம்.